வணக்கம் செய்திகளுக்காக ஜோதி லக்ஷ்மி தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்த்து தைரியமாக போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நமது கடமை உலக சுகாதார தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்று ஆனது உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று பதினான்காக அதிகரிப்பு சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பரவல் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியது உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரமாக உயர்வு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அண்டை நாடுகளுக்கு மலேரியா தடுப்பு மருந்துகளை மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு முடிவு கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்வதற்காக பல்வேறு உதவி திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்த்து மிக தைரியமாக போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பது நமது கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக சுகாதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள நாம் அனைவரும் பாதுகாப்பான இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் அப்படி செய்வதன் மூலம் அந்நோயிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதோடு பிறரையும் பாதுகாக்கிறோம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் அனைவரும் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ள உலக சுகாதார நாள் நமக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஏப்ரல் ஏழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அமைச்சர்கள் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உணவு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் தத்தமது அமைச்சகங்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ராஜ்நாத் சிங்கின் இல்லத்தில் கடந்த மூன்றாம் தேதியும் இதேபோல் அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நூற்று பதினான்காக அதிகரித்துள்ளது இதுவரை முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் எண்ணூற்று தொன்னூற்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனா் இன்று இருபத்தி மூன்று பேருக்கு புதிதாக இந்த தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அறுநூற்று இருபத்தி ஒரு பேரும் தலைநகர் தில்லியில் ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் கேரளாவில் முன்னூற்று இருபத்தி ஏழு பேரும் இந்நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் குஜராத் மாநிலத்தில் புதிதாக பத்தொன்பது பேர் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் இதனால் அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அகமதாபாதில் பதிமூன்று பேரும் பதானில் மூன்று பேரும் பவநகர் ஆனந்த் சபர்கந்தா ஆகிய பகுதிகளில் தலா ஒருவருக்கும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் பதினைந்து இடங்கள் பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு முழு அளவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் இருநூற்று அறுபத்தி ஆறு பேரும் ராஜஸ்தானில் இருநூற்று எண்பத்தி எட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்சமாக அருணாச்சல பிரதேசம் மிசோரம் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் தலா ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளனா் இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் மேலும் பதினாறு பேருக்கு இந்த தொற்று இருப்பதாக பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமது இல்லத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் குறித்து தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் மத்திய பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மாநில மக்கள் பயமும் பதற்றமும் இன்றி அமைதியாக அவரவர் வீடுகளில் இருக்க வேண்டுமென்றும் அவர்களை காப்பாற்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் துப்புரவு பணியாளர்களும் ஓய்வின்றி உழைத்து வருவதாக கூறினார் இதற்கிடையே வடகிழக்கு பகுதியில் உள்ள மேகாலயா மாநிலத்தின் தலைநகரான ஷில்லாங்கில் நடைபெற்ற மேகாலயா அமைச்சரவைக் கூட்டத்தில் வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை துவக்குவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதி வரை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் கோர்பா பகுதியில் பதினாறு பேர் தில்லி மத ரீதியிலான மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பிறகு அது குறித்த தகவலை பகிர்ந்து கொள்ளாமல் அதிகாரிகளை தவறாக வழிநடத்திய குற்றத்திற்காகவும் பிறரது ஆரோக்கியத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்காகவும் அந்த பதினாறு பேரையும் கைது செய்து அம்மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது அவர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தில்லி மாநாடு காரணமாக புதுதில்லி மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொரோனா தொற்று பெருமளவில் பரவ காரணமாக அமைந்திருப்பதாக சத்தீஸ்கர் மாநில காவல்துறை தலைவர் அபிஷேக் மீனா கூறியுள்ளார் கொரோனா தொற்று பரவல் உலகில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்றைய நிலவரப்படி இந்நோய் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரமாக உள்ளது அதே நேரத்தில் கணிசமானோர் குணமடைந்து வருவது ஆறுதல் அளிக்கும் விஷயமாகும் உலகிலேயே தான் கோவிட் தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக உள்ளது ஐரோப்பாவில் உள்ள இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கணிசமானோர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக இத்தாலியில் நேற்று வரை பதினாறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று பேரும் ஸ்பெயினில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேரும் உயிரிழந்தனர் கோவிட் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி பொருளாதாரத்தை நிலைநிறுத்த அந்நாட்டு அரசு நானூற்று முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கியுள்ளது தேக்கமடைந்துள்ள வர்த்தகத்தை ஊக்கப்படுத்த இந்த நிதி உதவும் என்று இத்தாலி பிரதமர் தெரிவித்துள்ளார் பொருளாதார தேக்க நிலையால் லட்சக்கணக்கான மக்கள் வேலையிழந்துள்ளனர் ஜெர்மனியில் தொடக்கத்தில் இந்நோய் தொற்று கட்டுக்குள் இருந்தாலும் கடந்த சில நாட்களில் அதிகரித்து விட்டது இதேபோல் பிரான்சிலும் நோய் தொற்றுக்கு ஆளான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதேபோல் கோவிட் தொற்று அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக தலைநகர் லண்டனில் மருத்துவமனைகளை நோக்கி நோயாளிகள் செல்வது அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் சுமார் ஒரு லட்சம் பேரும் பிரான்சில் தொன்னூற்றி எட்டாயிரம் பேரும் பிரிட்டனில் ஐம்பத்தி ஓராயிரம் பேரும் இந்நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவுக்கு அடுத்தபடியாக கோவிட் தொற்று ஆட்டிப்படைக்கும் நாடாக அமெரிக்கா திகழ்கிறது அங்கு பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஓரு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டின் அதிபர் பல நாடுகளிடம் நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்துகள் முகக்கவசங்கள் உடனடியாக பரிசோதிக்கக்கூடிய சாதனங்களை அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நிலைமையை சமாளிக்க ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முப்பதற்கும் மேற்பட்ட உடனடி மருத்துவமனைகளை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலோர பகுதிகளில் கப்பல்களுக்குள்ளேயே இரண்டு மருத்துவமனைகளை அமைக்கும் பணியிலும் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது ஆசியாவில் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மலேசியா ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்று பரவியுள்ளது ஜப்பானில் துவக்கத்தில் குறைந்த நிலையில் இதன் பரவல் இருந்ததாகவும் தற்போது அதிகரித்து வருவதால் விரைவில் நாடு தழுவிய அவசர நிலை பிறப்பிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்நாட்டின் பிரதமர் ஷின்சோ அபி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கோவிட் தொற்று உருவான சீனாவில் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் புதிதாக எவருக்கும் நோய் தொற்று பரவியதாக தகவல் இல்லை என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்ஸிஜன் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஆக்ஸிஜன் விநியோகம் சுமூகமாகவும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆக்ஸிஜன் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களிலிருந்து இவற்றை வாகனங்களில் கொண்டு செல்லும் பணியும் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென்றும் அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் மருத்துவமனைகளுக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கொண்டு செல்லும்போது பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடித்து நோய் தொற்று பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாா் ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரோக்குவின் ஆகிய மருந்துகளை இந்தியா அண்டை நாடுகளுக்கு விநியோகிக்கும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் மனிதாபிமான அடிப்படையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மற்ற நாடுகளுக்கும் இந்த மருந்துகளை இந்தியா வழங்கும் என்றும் அவர் கூறினார் இதை யாரும் அரசியலாக முயலக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் இந்த இரண்டு மருந்துகள் உட்பட பதினான்கு மருந்துகள் மீதான கட்டுப்பாடுகளை வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் நேற்று தளர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாராசிட்டமால் மற்றும் ஹைட்ரோகுளோரோகன் மருந்துகளின் தேவை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் இதன் தேவை ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தேவையான அளவு இந்த மருந்துகள் இருப்பில் வைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இதனை உறுதி செய்வதற்காக சில வகையான மருந்து பொருட்கள் ஏற்றுமதிக்கு தற்காலிகமாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அனுராக் ஸ்ரீவத்சா தெரிவித்தார் இந்தியாவில் போதுமான அளவு இந்த மருந்துகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உயிரியல் பூங்காக்களில் வசிக்கும் வன உயிரினங்களுக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அண்மையில் நியூயார்க் நகரில் உள்ள பிரான்ஸ் உயிரியல் பூங்காவில் புலி ஒன்றுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக வந்த தகவலை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாட்டில் உள்ள வனவிலங்கு தேசிய பூங்கா புலிகள் காப்பகம் ஆகிய இடங்களில் மனித நடமாட்டம் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இந்த பூங்கா பராமரிப்பு அமைப்புகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது வனவிலங்குகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கும் வகையில் உரிய கள மேலாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஆகியோரை கொண்ட முனைப்பு குழு ஒன்றை அமைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குறைந்த செலவிலான தனிமைப்படுத்தும் பிரிவுகளை உருவாக்கும் முயற்சியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ஆயுத தளவாட ஆலைகள் ஈடுபட்டுள்ளன தற்காலிக கூடாரங்கள் தனிமைப்படுத்தும் வார்டுகள் போன்ற ஏற்பாடுகள் ஆகியவற்றை உருவாக்கும் பணியில் கான்பூரில் உள்ள ஆயுத தளவாட தொழிற்சாலை ஈடுபட்டுள்ளது ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் கூடாரங்களின் விலையிலிருந்து இவை முப்பது சதவீதம் குறைவாக கிடைக்கும் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட கூடாரங்களில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய இரண்டு நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிக்க முடியும் மருத்துவ பரிசோதனை மற்றும் அவசரகால சிகிச்சைக்கு இத்தகைய கூடாரங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கொரோனா தொற்றால் வீடுகளில் முடங்கியுள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களது மனநலனை பாதுகாக்கவும் தொலைபேசி மூலம் ஆலோசனை வழங்கும் உதவி மையங்களை ஏற்படுத்துமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழக மானியக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கல்வி நிலையங்களில் இந்த வசதியை ஏற்படுத்த வேண்டும் வேண்டுமென்று யுஜிசி வலியுறுத்தியுள்ளது இந்த உதவி மையங்களில் மனநல ஆலோசகர்கள் மூலமாக மாணவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் மாணவர்களின் மனநலனை அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் மத்தியில் உள்ள மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அவர்களோடு பேராசிரியர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கலந்துரையாட வேண்டும் என்றும் தொலைபேசி மின்னஞ்சல் சமூக வலைதளங்கள் மற்றும் இதர டிஜிட்டல் சாதனங்களைக் கொண்டு இவற்றை செய்ய வேண்டும் என்றும் யூஜிசி கூறியுள்ளது கோவிட் உதவிக்குழுக்கள் ஒன்றை மாணவர்கள் விடுதி காப்பாளர்கள் மூத்த பேராசிரியர்கள் ஆகியோரை கொண்டு உருவாக்க வேண்டும் என்றும் இக்குழு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா காரணமாக ககன்யான் திட்டத்தின் கீழ் நிலவுக்கு செல்லவுள்ள இந்திய விண்வெளி வீரர்களுக்கு ரஷ்யாவில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி நிறுத்தப்பட்டுள்ளது மாஸ்கோ அருகே விண்வெளி பயிற்சி மையத்தில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த நான்கு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது இவர்களில் ஒரு வீரர் ஒரு வருட கால பயிற்சிக்குப் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் இந்நிலையில் கொரோனா காரணமாக விண்வெளி பயிற்சி மையம் மூடப்பட்டுள்ளதாக இந்திய விமானப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதற்காக சரக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் விமானங்கள் மூலமாக மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன ஏர் இந்தியா நிறுவனத்தின் நூற்று பதினாறு விமானங்களும் அந்நிறுவனத்தின் துணை நிறுவனமான அலையன்ஸ் ஏர் இந்திய விமானப்படை விமானங்களும் பவன்ஹான் உள்ளிட்ட தனியார் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர்களும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் சேர்ந்து நூற்று அறுபத்தி ஒன்று டன் சரக்குகளை நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்த்துள்ளன மருந்துகள் முகக்கவசங்கள் மற்றும் இதர நுகர்வுப் பொருட்கள் ஆகியவை வடகிழக்கு மாநிலங்களுக்கும் லட்சத்தீவுக்கும் மலைப்பகுதிகள் அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இவை தவிர ஸ்பைஸ் ஜெட் டாட் இண்டிகோ போன்ற தனியார் சரக்கு பரிமாற்ற நிறுவனங்களின் விமானங்களும் வர்த்தக அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்கின்றன தில்லியின் வடக்கு பகுதியில் உள்ள நரேலா முகாமில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்துதல் பிரிவை இந்திய ராணுவம் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்கு நடைபெற்று வரும் மருத்துவ பரிசோதனை பணிகளில் பொது மருத்துவர்களுடன் ராணுவ மருத்துவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தற்போதைய பணி சீராக நடைபெறுவதை இது உறுதி செய்யும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது முக்கிய பிரமுகர்களுக்கான ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கிறிஸ்டியன் மைக்கேல் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்டு தில்லி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அவர் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்நிலையில் சிறையில் கொரோனா தொற்று பரவக்கூடும் என்று கூறி கிறிஸ்டியன் மைக்கேல் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது கிறிஸ்டியன் மைக்கேல் தனிப்பிரிவிலேயே அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடன் உள்ள இரண்டு சிறை கைதிகளுக்கு கொரோனா தொற்று இல்லை எனவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது மேலும் கொரோனா பாதிப்பை கருத்தில் கொண்டு சாதாரண வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊழல் தடுப்பு மற்றும் பண மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுவதில்லை என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது இந்த மனுவை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முக்தா குப்தா கிறிஸ்டியன் மைக்கேலின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை விற்பனை செய்வதற்காக பல்வேறு உதவி திட்டங்களையும் சலுகைகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்வதில் சிரமங்கள் இருந்தால் மாவட்ட வேளாண் துணை இயக்குநரை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் அந்தந்த மாவட்ட வேளாண் வணிக பிரிவு துணை இயக்குநரின் தொலைபேசி எண்களும் முதலமைச்சரின் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன இது தவிர பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு 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 ஐந்து மூன்று எட்டு எட்டு நான்கு இரண்டு 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 ஐந்து மூன்று எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 ஐந்து மூன்று நான்கு ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஆகிய எண்களை தொடர்பு கொண்டால் உரிய வழிகாட்டுதல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளாா் தங்கு தடையின்றி காய்கறிகள் மற்றும் பழங்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கவும் விவசாயிகள் விளைபொருட்களை பாதுகாக்கும் நோக்கிலும் குளிர்பதன கிடங்கு இயங்கி வருவதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் பயன்பாட்டு கட்டணத் தொகை வசூலிக்கப்படாது என்றும் அதனை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேமித்து விநியோகம் செய்ய முன்வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் சிறுதானியங்கள் வெங்காயம் தேங்காய் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட விளைபொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகளிடமிருந்து விற்பனை மதிப்பிலிருந்து வசூலிக்கப்படும் ஒரு சதவீத சந்தை கட்டணத்தை முப்பதாம் தேதி வரை அவர்கள் செலுத்த வேண்டியதில்லை என்றும் அறிவித்துள்ளார் அரசு அறிவித்துள்ள இந்த வசதிகளை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பயன்படுத்திக் கொண்டு அத்தியாவசிய பொருட்களை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு விற்பனை செய்யுமாறு முதலமைச்சரின் அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கடைவீதி பகுதிகளில் கிருமி நாசினி நடைபாதையை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் பணி தொன்னூற்று மூன்று சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக கூறினாா் இதுவரை ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு கோவிட் நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பதினெட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் நிவாரண நிதி மற்றும் பொருட்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் மாநில அரசு வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்தி கடந்த ஆண்டு பத்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் சர்க்கரை அட்டைதாரர்களில் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரம் அட்டைதாரர்கள் அரிசி அட்டைக்கு மாற்றிவிட்டதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் காய்கறி சந்தைகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பாதையை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி திறந்து வைத்தார் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் இருநூறு தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசங்கள் கையுறைகள் மற்றும் கிருமி நாசினிகளை அவர் வழங்கினார் இதேபோல் குமாரபாளையம் நகராட்சி பகுதியில் உள்ள முப்பத்தி மூன்று வார்டுகளிலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி நாமக்கல் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் உள்ளிட்ட தினசரி காய்கறி சந்தைகளில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி தெளிக்கும் பாதையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கோவிட் நிவாரண நிதி வழங்குவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையினால் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதையடுத்து பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கரையின் அருகே வசிப்பவர்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குண்டேரிப்பள்ளம் அணை அதன் முழு கொள்ளளவான நாற்பத்தி இரண்டு அடியை எட்டியதை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடிக்கு மேல் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கொங்கர்பாளையம் வாணிபுதூர் கள்ளியங்காடு வினோபா நகர் தோப்பூர் உள்ளிட்ட பத்து கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையை அம்மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆய்வு செய்தார் அப்போது அதிகாரிகளிடம் பேசிய அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்களிடமிருந்து வரும் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து மக்களுக்கு உரிய நிவாரணத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரியலூர் மாவட்டத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வந்து இருபத்தி எட்டு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு நோய் தொற்று பாதிப்பு இல்லை என்பதால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது மேலும் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னா தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று அத்துமீறி தாக்குதல் நடத்தியது மான்கோட் பகுதியில் இன்று காலை துப்பாக்கியால் சுட்டும் குண்டுகளை வீசியும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்ததில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் விண்வெளி வளங்களை பயன்படுத்த சர்வதேச அளவில் ஆதரவு திரட்டுவதை ஊக்குவிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளாா் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அங்கு கிடைக்கும் பொருட்களை கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளவும் விண்வெளி துறையை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபருக்கான துணை உதவியாளர் காட்பே தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி விண்வெளியில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் உதவ வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை அமெரிக்கா பின்பற்றாது என இந்த உத்தரவின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் கிடைக்கும் வளங்களை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கர்களுக்கு உரிமை உள்ளது என்ற அந்நாட்டு காங்கிரஸ் தீர்மானத்தின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது உலகத்தை அச்சுறுத்தி வரும் பெருநோயான கொரோனா தொற்று பாதிப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என உலக நாடுகள் ஐநாவை வலியுறுத்தி வந்தன எனினும் சீனா அமெரிக்கா இடையே இது குறித்து கருத்து வேறுபாடு நிலவி வந்தது பெரும்பாலான ஐநா உறுப்பு நாடுகள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதை அடுத்து வரும் வியாழக்கிழமை இக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளும் இணைந்து கொரோனா பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கோட்டையில் மூன்று சென்டிமீட்டரும் ஓசூர் சேரன்மாதேவி குன்னூர் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கூடலூர் பஜார் நடுவட்டம் உதகமண்டலம் தளி ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சியில் அதிகபட்சமாக நாற்பது புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றை எதிர்த்து தைரியமாக போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது நமது கடமை உலக சுகாதார தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருபத்தி ஆனது உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று பதினான்காக அதிகரிப்பு சர்வதேச அளவில் கொரோனா தொற்று பரவல் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியது உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரமாக உயர்வு கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அண்டை நாடுகளுக்கு மலேரியா தடுப்பு மருந்துகளை மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு முடிவு கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்வதற்காக பல்வேறு உதவி திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்தார் முதலமைச்சர் பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்